GTA 5 இந்த ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு ஸ்மோக் கிரனேட் யூஸ் பண்ணி கடலை தூக்கி போட்டீங்கன்னா இருக்கிற மீன்ல கரப்பு கவரும்னு சொல்லி சொன்னாங்க. இது உண்மையாலேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற ஸ்மோக் கிரனேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில தூக்கி வீசிட்டேன். ஸ்மோக் கிரனேட் வீசினா மட்டும் பத்தாது, இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணா கண்டிப்பா மீன் வரும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. சோ நானும் போட்டுட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேன், மீன் வரல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா ரெண்டு மீன் வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் ரைட்ல திரும்பி பார்த்தா தெரியுது, சோ நிறைய மீன் வந்துச்சுன்னா அங்க வந்துச்சு. சோ இந்த மித்து கன்ஃபார்ம்டு தான். சோ அடுத்த ரூபாய் ரெண்டு மித்துமே எனக்கு பிடிச்ச மித்து தான். சோ ரெண்டாவது மித்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, யாரே ஒருத்தர் வந்து நீங்க நைஃப்ல கில் பண்ணிட்டு, அதாவது கத்தியில, அந்த கத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரத்தக்கரை இருக்கும், அந்த ரத்தக்கரையை நீங்க ஸ்விம்மிங் ஃபுல்ல போய் கழுவுனீங்கன்னா அந்த கரை போயிடும் சொன்னாங்க. சோ அதுக்கு ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு ஒரு கில் பண்ணிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்ல போய் கழுவி பாருங்க. சோ அந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆயிடுச்சு. சோ இந்த மித்து வந்து கன்ஃபார்ம்டு தான். தேர்ட் மித்து வந்து பாத்தீங்கன்னா, எதனால ஒரு பிளட்ல போய் நடந்தீங்கன்னா உங்களோட ஃபுட் பிரிண்ட் தெரியாதுன்னு சொன்னாங்க. சோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சோ இப்ப பிளட் பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா காலை வச்சுட்டேன் அந்த பிளட்ல, இப்ப நடக்கிறேன், ஃபுட் பிரிண்ட் கண்டிப்பா தெரியுது. நமக்கு ஆப்போசிட்ல வரக்கார டிரைவர் சீட்ல இருந்து யாரும் இழுத்து தள்ளாம பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா. சோ அவங்கள பிடிச்ச வெளியே தள்ளினீங்கன்னா எந்த கார்ல இருந்து நீங்க வெளியே தள்ளுறீங்களோ அந்த டிரைவரை இவங்க வெளியே எடுத்து போட்டு இந்த காரை இவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு அன்பிலீவபிள் மூமெண்ட் தான் வந்து சொல்லணும். சோ இங்க இருக்கிற லெட்டர் பாக்ஸ்ல போயிட்டு நீங்க காரோ பைக் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உள்ள உண்மையுமே பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்கு. சோ யாருக்குள்ள அது தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரோட் சைட்ல ரொம்ப நேரமா ஒரு ஜோம்பி வந்து நின்று இருந்துச்சு. சார் இந்த ஜோம்பி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அது ஒண்ணுமே பண்ணல. சோ கன் எடுத்து நீட்ட போதான் தெரியுது அது வந்து ஜோம்பி கிடையாது, ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போட்டு நின்றுட்டு இருக்கா. டேய் தூப்பாடா நீ. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஒரு சைக்கிள் எடுத்துட்டு 2 ஸ்டார் ஏற்றி போலீஸ் கிட்ட எஸ்கேப் ஆகி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஐ லைக் யூ ப்ரோ. இந்த சேலஞ்சை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சைக்கிள். ஸோ சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கரேஜில் இருக்குது, நான் மேக்ஸிமம் கார் தான் யூஸ் பண்ணுவேன், சைக்கிள் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு இந்த சேலஞ்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. ஸோ சைக்கிளே எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டார் தான் ஏற்றணும். ஸோ எப்படி ஸ்டார் எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டி என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஸோ அங்கிருந்து இந்த சைக்கிளை வச்சு எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ திட்டத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஸ்டார் ஏறிச்சு. ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விடாமல் வந்துட்டு பிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்சு. ஸோ பக்கத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போனேன். ஸோ போயிட்டு கொஞ்ச நேரம் இங்கே சர்வே பண்ணேன். ஸோ ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ப்ரோ சேலஞ்ச் சக்ஸஸ் ப்ரோ. இதுதான் நான் போட போற கடைசி வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை வண்டி இருந்தோம், இந்த மாட்டு வண்டி எடுத்தோம் பத்தியா, யாரும் ப்ளூ கிராஸ் கிட்ட போய் மாட்டி விட்டுறாதீங்க. சோ இந்த மாடை வச்சுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செம்மையான ஒரு ஸ்டண்ட் பண்ண போறோம். சோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்றீங்க. எத்தனையோ வெஹிக்கல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் பண்ணிருப்போம், ஆனா எனக்கு இந்த மாட்டு வண்டி வந்து இருக்கிற கார் அண்ட் பைக்லயே வச்சு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்மூத்தா போற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இன்னதான் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கார் பண்ணுச்சு, ஏன்னா இது மாடாச்சு கண்டிப்பா பண்ணலடாத அதிசயம். சோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு, இந்த எவ்வளவு ஸ்பீட் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அவ்வளோ ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து போயிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு 3-4 வீல் தான். ஸோ போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது செம்மையாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே வரக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற எதனா அனிமல் அதுலேயும் ரைட்டு போனோம்னா அது கமெண்ட் பண்ணுங்க, அதுலேயும் ஸ்டண்ட் பண்ணி போட்டுடலாம். ஜிடிஏ வை சிட்டியில் பல மித்து இருக்குது. ஸோ பல மித்துல சில மித்து தான் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் லைக் போடலையா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரோட்டில் போகிற யாரையோ ஒருத்தர் நீங்கள் பிடிச்சி அடிச்சு ஸோ அவங்கள கில் பண்ணிட்டு அதுலேருந்து வரும் தெரியுமா பிளட்டு. ஸோ அந்த பிளட்ல வந்து நீங்கள் நடந்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் தெரியுமாமா. ஸோ நான் அடிச்சு நடந்து பார்த்தேன், உண்மையிலே ஃபுட் பிரிண்ட் தெரியுது. ஸோ இந்த மித்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தான். ரோட் சைடில் இருக்கிற போலீஸ் கார் எடுத்துட்டா ஃபுல் ஸ்டார் ஏறிடும், போலீஸ் நம்மளை துரத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் காரில் ஏறி பார்த்தேன், பட் நோ யூஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஏறல, போலீஸ் வந்து துரத்துல. ஸோ அங்கிருந்து கார் எடுத்துட்டு அசால்ட்டாக வந்து ஊர் சுற்றிட்டு இருந்தேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கேன். மைக்கேல் வீட்டுக்கிட்ட இவ்வளவு காசுல கார் நின்றுச்சு, பத்ததுக்கு பாடி கார்டு வேற நின்று இருந்தாங்க. சரி என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு கிட்ட போய் கேட்டேன். லாட்டரியில மைக்கேலுக்கு கோடிக்கணக்கில் காசு வந்திருக்கு, அதனால பாத்தீங்கன்னா மைக்கேல் வந்து பணக்காரன் ஆயிட்டான். அட என்னடா சொல்றீங்க, மைக்கேலுக்கு லாட்டரியில காசு வந்துருச்சா? சோ வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹெலிகாப்டர் இருக்கு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு லக்ஸரி கார் வாங்கி வச்சிருக்கான். சரி உள்ள போலான்னு வந்து பார்த்தா உள்ள வந்துட்டு பாடி கார்டு வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றான். மைக்கேலா இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ண முடியுமா? சரி ஓகே, நம்ம மைக்கேல் கார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சுவிச் பண்ணி இப்ப உள்ள போக போறோம். வந்திருக்கிறது கோடிசார் மைக்கேல் ரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கதை ஓபன் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிட்டேன். சோ உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது மைக்கேல் 10 லட்சம் ரூபாய்க்கு பிசி பில்ட் வச்சு பண்ணி வச்சிருக்கான். சோ இது மட்டும் இல்லைங்க, சூட்கேஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கேஷ் இருக்குது அண்ட் கோல்டும் இருக்குது. சோ வீட்டுல எந்த ரூம்ல வந்து பார்த்தாலும் கேஷ் மட்டும் தான்
இருக்குது. ஸோ அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் லைஃபை. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கேர்ள்ஸ் வாங்கி வச்சுக்கிறான் பொம்பளை சொல்க்கு கேட்குதா மைக்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் போட்டு தள்ளுறதுக்கு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இருக்கிற கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் வந்து ஃபைட் மோடு போகலான்னு சொல்லிட்டு கன் எல்லாத்தையும் வீட்டிலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். ஸோ அங்கே இருக்கிற ஒரு சாப்பர் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வட்டாம அமைத்து அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த போர்டு வந்து என் கண்ணில் தென்பட்டுச்சு. எப்படியாவது உயர்த்திருக்கிற இந்த போர்டை எட்டி நம்ம தொடணும்னு முடிவு பண்ணி ஸோ அங்கிருக்கிற பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே போட்டுட்டு இந்த ஒரு சேலஞ்சை வந்து நான் எனக்கே நானே கொடுத்துக்கிட்டேன். இந்த போர்டை தோணுனா முதல்ல ஏணி வேணும் நம்மகிட்ட தான் ஏணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருக்கிற ஒரு பெரிய வண்டி மேலே ஏறி இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பார்த்தா கடவுள் கொடுத்து வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியே தானாக வந்துருச்சு. ஸோ அங்கிருக்கிற அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணி அந்த வண்டி மேலே போயிட்டு நான் ஏறி நின்றுட்டேன். அப்பா டிரைவர் வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்டுப்பா ஸ்பீடாக ஓட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டு கிட்ட நெருங்கி போனேன். ஆனால் நெருங்கி போக போக தான் எனக்கு உண்மை தெரிஞ்சுது போர்டு அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட ஹைட்டாக இருந்துச்சு போர்டை தொடக்கூட முடியலை. ஸோ கடவுளோட புண்ணியத்தில் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட தப்பிச்சிட்டேன். ஸோ அங்கிருக்கிற அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா டிரைவரையும் அடிச்சு கீழே போட்டுட்டு அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லோவாக நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஒரு அடியை போட்டுட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ராடு மேலே ஏறி பார்த்தா போர்டு வந்து இன்னும் மேலே தான் இருந்துச்சு. சார் இது சரிப்பட்டு வராது குமார்னு சொல்லிட்டு ஒரு மூணு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போய் நிறுத்தினேன். ஸோ அப்போ மேலே ஏறினா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேலே ஏறிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மாதிரி சேலஞ்சு தான் நீ கமெண்ட் பண்ணுங்கள்.